வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்க குரூப் ஃபோர் அதாவது குரூப் ஃபோர் அண்ட் ஃபாரஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க சிலபஸ் வைஸ் கொஷின் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இதில் பெண்கள் சம்மந்தமாக கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க, பெண்கள் சம்மந்தமாக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. பெண்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட், கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்குது, ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் தமிழில் இல்லை ஜிகேல வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதே போல் தேசிய சின்னங்கள் வந்து டாபிக் இருக்கும் நமக்கு வந்து, அது ஜிகேல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு சிலபஸும் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு தமிழ் பார்த்து முடிச்சிடலாம். ஐநா அவையில் தமிழ்நாட்டில் செவ்வியல் இசை பாடியவர் யார்? எம்எஸ் சுப்புலட்சுமி. பொது வெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்ற சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடனத்தை தொடங்கியவர் யார்? பாலபாரதி. தமிழ் எழுதிய பெண்களில் முதல் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகளை எழுதியவர் யார்? ராஜம் கிருஷ்ணன். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடலை பாடியவர் யார்? எம்எஸ் சுப்புலட்சுமி. மகசேசு விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யார்? எம்எஸ் சுப்புலட்சுமி. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்குறாங்க, நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன், இந்திய அரசின் தாமரை செவ்வனி விருது பெற்றவர் யார்? பாலபாரதி. கல்கத்தாவிலும் காசியிலும் நடந்த இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் பண்ணாகிய ஜனகன மாடலுக்கு நடனமாடியவர் யார்? பாலபாரதி. இசை பேரரசி என்று நேரு அவர்களால் அழைக்கப்பட்டவர் எம்எஸ் சுப்புலட்சுமி. லட்சுமி காந்தியடிகளை டெல்லியில் சந்தித்த போது பாடிய பாடல் என்ன? ரகுபதி ராகவ ராஜா ராம். காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் என்ற பாடல்கள் மூலம் மிகப்பெரிய வரவேற்பு யாருக்கு கிடைத்தது? எம்எஸ் சுப்புலட்சுமி. தன்னுடைய 7 வயதில் காஞ்சிபுரத்தின் முதன்முதலில் மேடையேறி அரங்கேற்றம் செய்தவர் யார்? பாலபாரதி. ஐரோப்ப அமெரிக்க நாடுகளில் நடன நிகழ்ச்சியை நடத்தியவர் யார்? பாலபாரதி. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்று வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார்? ராஜம் கிருஷ்ணன். வாஜ்பாய் கைகளால் பெண் ஆற்றல் விருது பெற்றவர் யார்? சின்னப்பிள்ளை. களஞ்சியம் என்ற மகளிர் குழுவை ஆரம்பித்தவர் யார்? சின்னப்பிள்ளை. நாட்டின் விடுதலைக்கு பின் தன் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர் யார்? கிருஷ்ணமால் ஜெயகாந்தன். ராஜம் கிருஷ்ணன் வேற, ஜெயகாந்தன் வேற. பெண்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்து விவசாய நிலத்தை குத்தைக்கு எடுத்தவர் யார்? சின்னப்பிள்ளை. தமிழக அரசின் ஔவை விருது மற்றும் தூர்தர்ஷனின் பொதிகை விருது பெற்றவர் யார்? சின்னப்பிள்ளை. வேருக்கு நீர் எனும் புதினத்திற்காக சாக்கத்தி அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ராஜம் கிருஷ்ணன் சாக்கத்தி அகாதமி விருது பெற்றிருக்காங்க. பெண்கள் எல்லாம் குடும்ப கதையை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதியவர் யார்? ராஜம் கிருஷ்ணன். காந்தியின் சர்வோதய இயக்கத்தில் களப்பணியாற்றியவர் யார்?
கிருஷ்ணம்மாள் ஜெகானன். குழந்தை கொள்ளைக்கான காரணங்களை ஆராய மண்ணகத்து பூந்துளிகள் என்ற நூலை எழுதியவர் யார்? மண்ணகத்து பூந்துளிகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ராஜம் கிருஷ்ணன். மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யார்? ராஜம் கிருஷ்ணன். காந்தியடிகளும் வினோபாவுடனும் பணியாற்றியவர் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன். ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருதினை பெற்றவர் யார்? ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருதினை பெற்றவர் கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன். குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அளவு உலகை கூட்டு குஞ்சுகள் என்னும் புதினமாக எழுதியவர் யார்? புதினமாக எழுதியவர் யார்? ராஜம் கிருஷ்ணன். கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பற்றி அலைவாய கரையில் என்ற புதினத்தை இயற்றியவர் யார்? அலைவாயா கரையில் என்ற புதினத்தை இயற்றியவர் ராஜம் கிருஷ்ணன். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் சாதிக்க இயலும் என்று கூட்டினி கூறியவர் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன். உழுபவருக்கு நில உரிமை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன். அமைப்புச்சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டும் வகையில் சேற்றில் மனிதர்கள் என்ற புதினத்தை இயற்றியவர் யார்? ராஜம் கிருஷ்ணம். நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறிஞ்சித்தேன் என்னும் புதினத்தின் மூலம் இயற்றியவர் யார்? குறிஞ்சித்தேன் என்னும் புதினத்தை இயற்றியவர் ராஜம் கிருஷ்ணன். ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையினே வெளியேறு இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் போன்ற இயக்கத்தில் பங்கு பெற்றவர் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன். உப்பள தொழிலாளர்களின் ஓர்ப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் என்ற புதினத்தை உருவாக்கியவர் யார்? புதினமாக ஆக்கியவர் யார்? ராஜம் கிருஷ்ணன். சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது மற்றும் இந்திய அரசின் தாமரை திருது விருது பெற்றவர் யார்? தாமரை திரு விருது பெற்றவர் கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன். சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக கட்டவழித்து உலகிற்கு காட்டியவர் யார்? கட்டவழித்து உலகிற்கு காட்டியவர் ராஜம் கிருஷ்ணன். இந்தியாவின் மிக உயரிய விருதான இந்திய மாமணி என்ற விருதை பெற்றவர் யார்? எம் எஸ் சுப்புலட்சுமி. மீரா எனும் திரைப்படம் மூலம் மிகப்பெரிய வரவேற்பு யாருக்கு கிடைத்தது? எம் எஸ் சுப்புலட்சுமி. எம் எஸ் சுப்புலட்சுமி தாமரை அணி விருது பெற்ற ஆண்டு எப்போது? 1954. எம் எஸ் சுப்புலட்சுமி நோபல் பரிசுக்கு இணையான மகசேச விருது பெற்ற ஆண்டு 1974. எம் எஸ் சுப்புலட்சுமி ஐநாவில் பாடிய ஆண்டு சி 1966. எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரல் வெங்கட சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்கத் தொடங்கிய ஆண்டு எப்போது? 1966. இந்த 1966 பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்போ தான் வந்து இருக்காங்க, ஸ்டார்டிங் அவங்க அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிறாங்க. அதுவும் க்வெஷ்சன்ஸ் இருக்குது. முத்துலட்சுமி பற்றி தவறானது. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் முத்துலட்சுமி அம்மையார். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யாருன்னு கேட்டாக்க முத்துலட்சுமி அம்மையார். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி அம்மையார். சி ஆப்ஷன் தான் வந்து தப்பாக இருக்குது. துணை மேயர் முத்துலட்சுமி சில சட்டங்கள் நிறைவேற்ற காரணமாக இருந்தது, அதில் தவறான சட்டம் எது? தேவதாசி ஒழிப்பு சட்டம், குழந்தை திருமண சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம்,
இருதார திருமணச் சட்டம், இதெல்லாம் அவங்க வந்து பார்த்திங்க ஒரு காரணமாக வந்திருப்பாங்க, நிறைவேற்ற காரணம் வந்திருப்பாங்க. இதில் வந்து தவறானது எதுவுமே இல்லை. வாக்கியம் ஒன்று, முத்துலட்சுமி அடையாற்றில் அவ்வை இல்லத்தை 1952 தொடங்கினார். 1952 வாக்கியம் இரண்டு, முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனையை 1930 தொடங்கினார். ரெண்டுமே வந்து தப்பு, வருஷங்கள் வந்து ஆப்போஸில் இருக்குது. இயர்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க, அதெல்லாம் இயர்ஸ் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஆப்போஸில் வந்து எடுத்துருப்பேன். ரெண்டுமே வந்து தப்பு. முடியாது என்கின்ற மாயை முடக்க எழுந்தவர் யார்? முடியாது என்ற மாயை முடக்க எழுந்தவர் பெரியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார்? பாரதிதாசன். விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலினை மிதித்து துவைத்தவர் யார்? பாரதியார். தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் திராவிட இயக்கிய அரசியல் செயல்பாட்டர் என்று பட்டர் யார்? இதெல்லாம் யார்? மூல ராமாமிர்தம். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் யார்? மூல ராமாமிர்தம். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை யார் பெயரில் வழங்கி வருகிறது? மூல ராமாமிர்தம். பெண்கள் மருத்துவராவது மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்த மருத்துவரானவர் யார்? தமிழகத்திற்கு வந்து மருத்துவரானவர் யார்? ஐடா சோஃபியா ஸ்கட்டர். வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார்? ஐடா சோஃபியா ஸ்கட்டர். இதெல்லாம் டிஎன் நம்ம தமிழ் புக்கில் இருக்கிறதாங்க, 12th level 12th புக்கிலெல்லாம் இருக்கும், அது தான் எடுத்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இதுவும் பார்க்கலாம், சரி குவாலிட்டிலேயே வந்து பார்த்திங்க பெண்களை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து நம்ம இதிலேயே தான் பார்க்க போகிறோம். பாகிஸ்தானின் பெண் கல்வி வேண்டுமென புரட்சி களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. சரி. வாக்கியம் ரெண்டு, இவருக்கு அமைதிக்காக நோபல் பரிசு, இவங்க வந்து அமைதிக்காக வந்து நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்காங்க மலாலா. ரெண்டுமே வந்து சரி. இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே. சூரியன் பரமான புராணம் என்ற நூலை எழுதியவர் யார்? ராஜேஸ்வரி அம்மையார். மறைமலை அடிகளின் மகள் பெயர் என்ன? நீலாம்பிகை. தனித்தமிழில் சிறந்து விளங்கியவர் யார்? தனித்தமிழில் சிறந்து விளங்கியவர் நீலாம்பிகை. பட்டம் மேற்படிப்பிற்காக இலவச கல்வி உதவித்தொகை திட்டம் யார் பேரில் வழங்கி வருகிறது? ஈவேரா நாகம்மை. முப்பெணிமணிகளின் வரலாறு, வடச்சொல் தமிழ் அகரவரிசை, பட்டினத்தார் பாராட்டிய மூவர், இதெல்லாம் எழுதிய யார்? இதெல்லாம் வந்து யார்? நீலாம்பிகை. வாக்கியம் ஒன்று, சாரதா சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1929. வாக்கியம் ரெண்டு, இது குழந்தை திருமணத்தை தடை செய்ய வழிவகுக்கிறது என்பதும் சரி. ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் ஒன்று, உலகின் முதல் பெண் பிரதம மந்திரி, சிறிவோமா பட்நாயக், என்பது சரிதான். வாக்கியம் ரெண்டு, இவர் இலங்கையைச் சேர்ந்தவர். இந்த சிறிவோமா பட்நாயக் வந்து பண்ணுங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க. வாக்கியம் ஒன்று மட்டும் சரி. சரி ரஷ்யா இல்லை, ரெண்டுமே சரி. சரி, இலங்கையைச் சேர்ந்தவங்க தான். சரி, ரெண்டுமே வந்து சரி. சிறிவோமா பட்நாயக் வந்து இலங்கையை சேர்ந்தவர்கள். வாக்கியம் ஒன்று, உலகின் முதல் விண்வெளி வீராங்கனை வாலண்டினா தெரஸ்கோவா, வாக்கியம் ரெண்டு, இவர் அமெரிக்காவைச் சேர்ந்தவர் என்பது தவறு. இவங்க தான் வந்து ரஷ்யாவை சேர்ந்தவங்க. வாக்கியம் ஒன்று, உலகின் முதல் முதலில் எவர் சிகரத்தை அளவிட்ட பெண்மணி ஜாங்கோ தஃபே. என்பது சரி. அவங்க ஜப்பானை சேர்ந்தவர்கள் என்பதும் சரி.
உலகில் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண்மணி சார்லஸ் கூப்பர். வாக்கியம் ஒன்று, உலகின் ஒலிம்பிக் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண்மணி சார்லஸ் கூப்பர் என்பது சரி. இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் என்பது தவறு. இவங்க வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவங்க, இங்கிலாந்தை சேர்ந்தவங்க. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண்மணி, மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண்மணி யார்? விஜயலட்சுமி பண்டிட். 1953 ஐக்கிய நாடுகள் பொது சபையின் முதல் பெண் தலைவர், ஐநாவின் முதல் பெண் தலைவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். 1966 இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இந்திரா காந்தி. வாக்கியம் ஒன்று, மாநில வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண், மாநில வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா சுவராஜ், சுஷ்மா சுவராஜ். வாக்கியம் ரெண்டு, இவர் 25 இருந்த போதே ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார், ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரான இளம் பிரதமர், சாரி இளம் அமைச்சர் வந்து இவங்க தான், இளம் அமைச்சர் வந்து இவங்க தான், ரெண்டுமே வந்து சரி. இந்தியா சாரி முதல் பெண் காவல்துறை இயக்குனர், முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார்? காஞ்சன் சௌத்ரியா, பட்டாச்சியார். முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யார்? கிரண்பேடி. 1979 அமைதிக்காக நோபல் பரிசு பெற்றவர் யார்? அன்னை தெரசா. 2009 மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யார்? மீரா குமார். 2007 இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? அப்துல் கலாம் ஐயாவுக்கு அடுத்ததாக வருவாங்க, பிரதிபா பாட்டீல். 1984 எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் இந்திய பெண் யார்? இந்திய பெண் யார்? பச்சேந்திரி பால். 1997 புக்கர் பரிசு, புக்கர் பரிசு வென்ற முதல் பெண் இந்திய பெண் யார்? அருந்ததி ராய். உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யார்? பாத்திமா பீவி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? அன்னி பெசன்ட். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யார்? மாநில முதலமைச்சர் சுச்சிதா கிருபாலினி. வாக்கியம் ஒன்று, இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆவார். வாக்கியம் இரண்டு, இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் நிதி அமைச்சராக இருந்தவர் நிர்மலா சீதாராமன் தான், கர்நாடகாவைச் சேர்ந்தவர்கள். வாக்கியம் ஒன்று சரி. பின் வருவனவற்றில் எது பாலின சமத்துவம் அல்ல? பாலின சமத்துவம் அல்ல. ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை வந்திருக்கணும், பெண்களுக்கு வந்திருக்கணும். பாலின சமத்துவம் என்பது தொடர்புடைய பிரச்சனை, எதிர்ப்பற்றவுடைய தொடர்புடைய பிரச்சனை. அனைத்து சமூகத்திலும் பெண்களுக்கு ஆண்களுக்கு சமம். பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றன? பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர். பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள், மேம்பாட்டு கல்விக்கான அணுகுமுறை, அனைத்தையுமே வந்து சரி. வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வி தவறவிடுவது ஏன்? பள்ளி கல்வி கட்டணம் உயர்வு காரணமாக சிறுவர்கள் மட்டும் பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்பது சரி. பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது என்பதும் சரிதான். குழந்தை திருமணம் அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது என்பதும் சரிதான். அனைத்துமே வந்து சரி. பொருத்தமான பதிலை தேர்வு செய்க. கூற்று, இப்போது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைகின்றனர். பெண்கள் ஒருங்கிணைகின்றனர் காரணம் சமூகத்தின் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் அதிகம் பாதிப்படைகின்றனர் என்பது ரெண்டும் சரிதான். ஆனால் அதுக்கான காரணம் வந்து சரியாக இல்லை, சரியாக வந்து சரியாக வந்து விளக்குது,
சரியாக வந்து விளக்கு ரெண்டுமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. பெண்களுக்கு எதிரான வன்முறை சாதி, மதம், வர்க்கம், வயது மற்றும் கல்வியை கடந்து நடைபெறுகிறது என்பதும் சரிதான். காரணம், வீட்டு வன்முறைகள், கருகலைப்பு, பெண் சிசு கொலை, வரதட்சணை கொலை, திருமணம் மூலம் கொடுமை, சிறுவருக்கு நிகழும் கொடுமைகள் என வெளிவப்படுகிறது என்பதும் சரிதான். வன்முறைகள் இதெல்லாம் வந்து இது மூலமாக தான் எதிர்ப்ப வெளியிடுறாங்க. ரெண்டுமே வந்து சரிதான், விளக்கமும் சரியாக வந்து அமைஞ்சிருக்கு. ராமேஸ்வரம் மாவட்டத்தில் உள்ள அனுப்பானடி என்ற ஊரில் பிறந்தவர் யார்? நர்த்தகிரி நடராஜ். நர்த்தகிரி நடராஜ் இளமையில் யாருடைய நடனத்தால் ஈர்க்கப்பட்டார்? ஈர்க்கப்பட்டார் வைஜெயந்தி மாலா. நர்த்தகிரி நடராஜுக்கு பரதம் கற்றுக் கொடுத்து நர்த்தகிரி என்ற பெயர் சூட்டியவர் யார்? தஞ்சை கிட்டப்பா. திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? நர்த்தகிரி நடராஜ். இந்தியாவின் முதன் முதலில் கடவுச்சீட்டு பெற்ற திருநங்கை யார்? நர்த்தகிரி நடராஜ். இது கூட க்வெஸ்சன் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்குறாங்க. நர்த்தகிரி நடராஜை பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் முதலில் தேசிய விருது பெற்ற திருநங்கை யார்? நர்த்தகிரி நடராஜ். இந்தியாவின் முதல் முதலில் பெரியார் பல்கலைக்கழகம் மூலம் மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்றவர் யார்? திருநங்கை யார்? மதிப்புறு பெரியார் பல்கலைக்கழகம் மூலமாக மதிப்புறு முனைவர் பட்டம் வந்து வாங்கியிருப்பாங்க. நர்த்தகிரி நடராஜ். சேலத்தில் பிறந்த யார் இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் ஆவார்? இவங்க தான். அதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுறப்போ 32 லா படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். அது மூலிமா ஃபஸ்ட்டு வேலை வாங்கின இவங்க தான், ஃபஸ்ட்டு வேலை வாங்கினது இவங்க தான், ரித்திகா யாஷினி. தமிழ்நாட்டில் மூன்றாம் பாலின பிரிவில் பள்ளி படிப்பை முடிக்கும் முதல் திருநங்கை, முடித்த முதல் திருநங்கை யார்? தாரிகா பானு. மேற்கு வங்காளத்தைச் சார்ந்த யார் லோக் கதலாக் நீதிபதியாக முதல் முறையாக நியமிக்கப்பட்ட திருநங்கை ஆவார்? லோக் கதலாக் நீதிபதியாக ஃபஸ்ட்டு நியமிச்சிருப்பாங்க, ஜோய்தா மோண்டல் மாகி. தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் யார்? கீழ்கண்டவற்றுள் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் ராணி மங்கம்மாள். சரி தில்லையடி வள்ளியம்மை. தில்லையடி வள்ளியம்மை இதில் தில்லையடி என்பது வள்ளியம்மை தாயார் பிறந்த ஊரான தில்லையடி, தமிழ்நாட்டில் உள்ள தில்லையடி. ஆனால் அவங்க வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து பிறந்திருப்பாங்க. தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? ஏன்னா காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பார் தில்லையடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்காவின் வரலாற்றில் வள்ளியம்மை பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் குறிப்பிட்டார்? தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். சிறை தண்டனைக்காக நீ வருதுகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள். இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறிய பெண்மணி. வெறும் 16 வயசுலேயே பார்த்தீங்கன்னாக்க போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, அங்கே உடம்பு சரியில்லாமட்டு இறந்து போயிருப்பாங்க ஒரு பெண்மணி, தில்லையடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை யார்? தில்லையடி வள்ளியம்மை. தனது சகோதரியின் மரணத்தை விடவும் யாருடைய மரணம் தனக்கு பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் வருத்தம் தெரிவித்தார்? தில்லையடி வள்ளியம்மை. காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணிக்கு முதல் பலியாகி அவரை மகாத்மா என்னும் உயர்நிலைக்கு உயர்த்திய பெருமை யாருக்கு உண்டு? தில்லையடி வள்ளியம்மை. முனிசாமி மற்றும் மங்களம் ஆகியவருக்கு பிறந்த பெண்மணி யார்? தில்லையடி வள்ளியம்மை. நம்பிக்கைதான் அவர் ஆயுதம் என்று வள்ளியம்மை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் குறிப்பிட்டுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன். கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையில் அமைந்த நெடுஞ்சாலையின் பெயர் என்ன? யாருடைய பெயர் வச்சிருக்காங்கன்னா தில்லையடி ராணி மங்காமல்
ராணி மங்கம்மாள் சொல்லி வச்சுருப்பாங்க. ராணி மங்கம்மாள் ஒவ்வொருவரும் தான் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ வேண்டும். கை கொண்டு வாழ விடுவது தர்மம் என்றவர் யார்? தர்மம் என்றவர் ராணி மங்கம்மாள். நாயக்கர் மரபில் முடிச்சுட்டி கொண்ட பெண் அரசு யார்? அதாவது குறிப்பிட்டு இவங்களை வந்து எப்படி சொல்லலான்னு கேட்டால், நம்ம பாகுபலி படத்தில் பார்த்தோம் இல்லையா, பாகுபலி படத்தில் தேவமாதா ரம்யா கிருஷ்ணன் மாதிரி இருந்தவங்க யாருன்னு கேட்டாங்க, ராணி மங்கம்மாள் தான். கணவனும் இருந்து மகனும் இருந்து பேரப்பிள்ளை வந்து அரசாட்சி ஆள வரைக்கும் இருந்திருக்காங்க. மதுரை சொக்கநாத நாயக்கர் மனைவி யார்? ராணி மங்கம்மாள். கோவையில் அன்னச்சத்திரம் கட்டிய பெண்மணி எங்கன்னா கோவையில் கட்டுறாங்க, ராணி மங்கம்மாள். உலக வனவிலங்கு நாள் பின்னரசு எனும் புகழ் உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 4 தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்படும் மதுரை கல்லூரி உயர்நிலைப் பள்ளி ஜான்சி ராணி என அழைக்கப்படும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரின் பழைய அலுவலகம் முறையவற்றை யாரால் கட்டப்பட்டது என கூறப்படுகிறது. சொன்ன மாதிரி கரெக்டான வந்து மார்ச் 20 வந்து ஸ்டார்ட் ஆகும். 113 குஷன் முடிஞ்சது. இருப்பருக்கும் ஜாயின் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சில எப்படி கேக்குறாங்களோ அதே போல தான் வந்து எக்ஸாம் வந்திருக்கும். அது போல தான் வந்து எக்ஸாம் ஆனதே தேனடி. அதாச்சும் பாருங்க. காட்டின் மைய அச்சன் மைய அச்சன் அழைக்கப்படுகிறது. புலி என்பது 100 குஷன் கண்டிப்பா இருக்கும். மயிலுக்கு போற வழி அப்புறம் பாத்தீனா நம்ம வேகன் என்பதும் சரி. கே வந்து தமிழ்நாட்டில் மயில்களுக்கு சரணாலயம் அதாவது விராலிமலை என்பதும் சரி. சோஷியல் மட்டும் இந்தியாவின் தேசிய பறவை 30 குஷன் பண்ணி மயில் என்பது தவறு. ஆண்மயில் தான் தொகை குஷன் பெண்மயிலுக்கு தொகை இருக்கு. அடுத்தது எனக்கு 10 குஷன் கரண்ட் அஃபயர் மொத்தம் 200 குஷன் ஆயிடுச்சு. இது வந்து 200 குஷன் ஆச்சு. கங்கை நதிபுரத்து ஒரு நாளைக்கு ஒரு குஷன் கவர்மெண்ட் குஷன் பார்க்க போறோம். 2022 to 2024 இப்போ ரீசெண்டாக நடந்த வரைக்கும் 1 இந்தியாவின் நீளமான நதியான 46 நீளமான நதியான கங்கை நதி 46 எக்ஸாம்ல 2525 கிலோமீட்டர் என்பது சரிதான். அந்த பிரம்மபுத்திரா ஆற்றின் மொத்த நீளம் 2900 கிலோமீட்டர். நம்ம இலக்கண பாட்டு 6th பாலிட்டி புக்ல தான் 6th பாலிட்டி நம்ம பார்க்க போறோம். இதுதான் 2048 கொடுத்துருவாங்க. அது வந்து விருப்ப இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்க. ரெடிப்பா வந்து பண்ணுங்க. பிரம்மபுத்திரா ஓடுறோம். விருப்ப இருக்கவங்க டேரான்ல கேஸ் ஜாயின் பண்ணுங்க. நான் அனௌன்ஸ் பண்ணது 10ல வந்து வந்து சரி. இன்னொரு 4 டேஸ்ல வந்து நான் யாருடைய காலகட்டங்களில் இமாட் பிரசாந்த் உருவாக்கப்பட்டது? மாம்பழம் அது வந்து ஒரு வகையான மாம்பழம். முகலாயர்கள். வாக்கியம் 1 இந்தியாவின் மிக பழமையான ஆலமரம் இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ளது. இந்திய தாவரவியல் பூங்காவின் தலைமையிடம் மும்பையில் உள்ளது என்பது தவறு. கொல்கத்தாவில் வந்து இருக்கும். ஔரா என்ற இடத்துல கொல்கத்தா ஔரா பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஔரா கொல்கத்தாவில் வந்து இருக்கும் இந்திய தாவரவியல் பூங்கா. வாக்கியம் 1 சரி, 2 தவறு. உலகிலே கூடு கட்டி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு எது? கருநாகம். கருநாகம் எத்தனை அடி நீளம் வரைக்கும் மலரும்? 18 அடி. தேசிய சின்னங்களை பொறுத்துக. தேசிய சின்னங்கள் கூட பார்த்தீங்கனாக்கா ஒரு சிலர் இல்லாமல் தெரியாமல் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பிசி எக்ஸாம் நடந்திருக்கும். டிஎன்எஸ் சார்பிலேருந்து பிசி எக்ஸாம் நடந்திருக்கும். அதில் போன டைமும் கேட்டாங்க, இந்த வருஷமும் கேட்டிருக்காங்க. அதுவே தெரியாத தப்பு பண்ணிட்டு வந்தாலும் நிறைய பேர் இருக்கான். உண்மையிலே வெக்க கேடு. அதனால தான் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் நான் சிலபஸில் கொடுக்கவே இல்லை. எல்லாருக்கும் தெரியும், அதெல்லாம் ஒரு தெரிஞ்ச விஷயம் தானே, படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டேன். சரி, இதெல்லாம் டெஸ்ட்டு கொடுத்துலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்துருக்கேன். தேசிய மரம் வந்து ஆலமரம், தேசிய பழம் வந்து மாம்பழம், தேசிய விலங்கு புலி, தேசிய மலர் தாமரை. 4321 தேசிய சின்னங்களை பொறுத்துக. தேசிய நீர்பால் விலங்கு டால்ஃபின், ஆற்று ஓங்கில்னு சொல்லலாம். பாரம்பரிய விலங்கு யானை. தேசிய ஆறு கங்கை. தேசிய உடை கதர். தேசிய உடை கதர். 4123 சரியானதை தெரிஞ்சது. நமது நாட்டின் தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ் டெல்ஃபுரிக்கி நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு வகையான இது தான். லாக்டோபேசிலஸ் வந்துருக்கும், சாரி தயிரில் வந்துருக்கும், தயிரில் வந்து இருக்கும், நம்ம வயிற்றுலேயும் இருக்குது. நமது நாட்டின் தேசிய மொழி ஹிந்தி. நமது நாட்டின் தேசிய தானமம் தானியம் வந்து நெல். நமது நாட்டின் தேசிய இசைக்கருவி வீணை. 14 வந்து சரி. ஓஃபியோஃபாகா சஹனா என்பது எவ்விலங்கின் அறிவியல் பெயராகும்? ராஜநாகம். வாக்கியம் 1 நமது தேசிய கொடியின் நீலாகலம் 2:3 என்பது தவறு. நீலாகலம் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 3, அகலம் வந்து 2:3:2 சொல்லி ஆப்போசிட்டில் வந்து வரணும். ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கேன். இதுதான் கேட்ட கொஸ்டின், இதை தப்பு பண்ணிட்டு வராங்க. நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தில் உள்ள ஆரங்களின் எண்ணிக்கை 24, 2 மட்டும் சரி.
சரியானதை தேர்ந்தெடு. தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா, ஆந்திராவைச் சேர்ந்தவர். தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1947 ஆகஸ்ட் 22 வந்து ஏற்றிருப்பாங்க. சரி, விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் தமிழ்நாட்டின் குடியாத்த பகுதியில் வந்து நஞ்சிருப்பாங்க, வெள்ளூர் பகுதியில் இருக்கும். 1947 ஆகஸ்ட் 14 பெண்கள் சார்பாக நாட்டிற்கு வழங்கப்பட்டது. இந்த கொடி பதினக்க பெண்கள் சார்பாக நாட்டிற்கு வழங்கப்பட்டது என்பதும் சரி, அனைத்தையுமே வந்து சரி. வாக்கியம் 1, சுதந்திரத்திற்கு பின்னர் தேசிய கொடி பண்டித ஜவஹர்லால் நேரு 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றினார், டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் ஏற்றினார் என்பது சரி. வாக்கியம் 2, தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக இந்த கொடி வைக்கப்பட்டுள்ளது என்பதும் சரிதான். ஃபஸ்ட்டு ஏற்றின கொடி பண்ணுங்க, நம்ம வேலூரில் நெஞ்சிருப்பாங்க, டெல்லியில் கோட்டையில் ஏற்றிருப்பாங்க, திருப்பி சென்னை நம்ம சென்னை அருங்காட்சியகத்திலே வந்து இருக்குது. சரியானதை தேர்ந்தெடு. தேசிய கீதத்தை ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில் எழுதினார், வங்காள மொழியில் எழுதினார். முதன் முதலில் 1911 December 27 நடந்த கொல்கத்தா மாநாட்டில் இந்த பாடல் பாடப்பட்டது என்பதும் சரி. தேசிய கீதத்தை 1919 ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் என்பதும் சரி. 1950 January 24 தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதும் சரி, அனைத்தையுமே வந்து சரி. தேசிய கீதத்தை 52 பாடி முடிக்க வேண்டும் என்பது சரி. தேசிய கீதம் இராணுவத்தில் 20 பாடம் முடிக்க வேண்டும் என்பதும் சரிதான். முதல் பற்றி லாஸ்ட்டு பற்றி மட்டும் பாடுவாங்க. 15 கொஷின், தேசிய பாடல் 1882 ஆனந்தமடம் என்னும் நூலில் நின்று எடுக்கப்பட்டது என்பது சரிதான். இதை எழுதியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி என்பதும் சரி. தேசிய பாடல் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது என்பதும் சரிதான். தேசிய பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அரவிந்த் கோஷ் என்பதும் சரி, அனைத்தையுமே சரி. சரியானதை தேர்ந்தது. சாரநாத்தில் உள்ள அசோகரது இரும்பு துணில், சாரநாத்தில் உள்ள அசோகரது இரும்பு துணில் உள்ள நான்முக சிங்க வடிவமே நமது தேசிய சின்னமாகும், தேசிய சின்னமாகும். தேசிய சின்னத்தின் அடியில் வலதுபுறம் காளையும் இடதுபுறம் குதிரையும் காணப்படுகிறது, அனைத்துமே சரி. தேசிய சின்னம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950 January 26 என்பதும் சரிதான். சத்தியமேவே ஜெயதே என்றால் வாய்மையே வெல்லும் என்னும் பொருள் என்பதும் சரி, அனைத்துமே வந்து சரி. தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார்? விதிமரி வெங்கடராவ் சுப்பராவ். முதலில் ரூபாயை அறிமுகப்படுத்தியவர் ஷெர்ஷா சூரி என்பது சரி. ரூபாய்க்கு தனி குறியீடு கண்டவர் நமது பதினங்க உதயகுமார், தமிழ்நாட்டைச் சேர்ந்த உதயகுமார் காமராஜர் பிறந்த நாள் 15 ஜூலை. சரியானதை தேர்ந்தெடு. பேரரசர் கணேஷ்கர் காலத்தில் கிபி 78 சக ஆண்டு முறை தொடங்கப்பட்டது, சக ஆண்டானது இளவேனில் கால சமப்பகல் 24 March 22 தொடங்கிறது, March 22 தொடங்குகிறது என்பது சரிதான். லீப் ஆண்டில் சக ஆண்டு March 21 தொடங்கிறது என்பதும் சரிதான். பிரபல வான் இயற்பியலாளர் சாகா தலைமையிலான நாள்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரைப்படி 22/3 அதாவது சாகா மேக்னாத்னு சொல்லி வரணும், 1957 தேசிய நாள்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதும் சரிதான், அனைத்துமே வந்து சரி. சரியானதை தின்னடு. ஒலிம்பிக்கில் ஹாக்கி 1908 சேர்க்கப்பட்டது என்பது சரி. ஒலிம்பிக் போட்டியில் முதலில் இந்தியா தங்கம் வென்றது ஹாக்கியில்தான், ஹாக்கி போட்டியில் தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருப்பாங்க, அதுவும் வந்து சரி தான். நம்ம தேசிய விளையாட்டு என்ன? ஹாக்கி தான். 1928-1956 வரையிலான 6 ஒலிம்பிக் போட்டிகளில் ஹாக்கிக்கான இந்தியா தங்கம் வென்றுள்ளது என்பதும் சரி தான். 6 ஒலிம்பிக் போட்டியில் வந்து வாங்கியிருப்பாங்க, சரி தான். இந்தியாவின் சுதந்திர தினம் பார்த்தீங்கன்னாக்க 26 நடப்படுகிறது, January 26 என்பது தவறு. சுதந்திர தினம் August 15 இது வந்து குடியரசு தின விழா, 4th மட்டும் தப்பாக இருக்குது, மற்ற 1, 2, 3 வந்து சரி. தேசிய சின்னங்கள் அறிவிக்கப்பட்ட ஆண்டு, இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் வந்து இயர் வந்து கேட்டிருப்பாங்க, இது வந்து நான் எடுக்காமல் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக கொஷின் பார்க்குறப்ப ஒரே ஒரு இடத்துல மட்டும் கேட்டிருப்பாங்க, 63 இந்த ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, அதனால தான் எடுத்திருப்பேன். ஆலமரம் 1950, மயில் 1963, கங்கை ஆறு 2008, ஆற்று ஒங்கல் 2010. 4, 3, 2, 1. தேசிய சின்னங்கள் அறிவிக்கப்பட்டானரை பொறுத்துக. தாமரை 1950, யானை
சாரி புலி 1973, யானை 2010, லாக்டோஃபேசிலஸ் ஒரு ஃபெல்டோரிக்கு வந்து 2012, 4321 அவ்வளோதாங்க முடிஞ்சது, அவ்வளோதான் முடிஞ்சது. நம்மளது அதே போல் ஃபுல் டெஸ்ட் வந்து மார்ச் 20 வந்து ஸ்டார்ட் ஆகும்.